விவசாயம் மேம்படுவதற்கு நாம் இயற்கை சார்ந்திருக்க வேண்டும் என்று வேதமானது அந்த நாட்களிலே சொன்னது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய காணொலியிலே நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாக கர்த்தருடைய கரமங்களோடு இருந்து உங்களை இந்த காலங்களில் வழிநடத்தும்படி நான் செபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் புதிய தலைப்பின் கீழே இந்த காணொலியை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். இந்த புதிய தலைப்பு எது என்று சொன்னால், விவசாயம் என்கிற ஒரு தலைப்பை நாம் இதற்கு வைத்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நாம் எடுக்கிற ஒவ்வொரு காணொலியிலையும் புதிய தகவல்களை நாம் வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறதை வழக்கமாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இவைகளை வெளியிடுவதற்கு காரணம் என்ன, அல்லது இவைகளை நாம் பேசுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இதிலே தகவல்கள் அடங்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக அல்ல. எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்பதை உங்களோடு கூட சொல்லுவதற்காகவே இப்படிப்பட்ட காணொலிகளையும் இப்படிப்பட்ட ஆழமான விஷயங்களையும் நாம் வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உதாரணமாக கடந்த வாரத்தில் பேசின திருநங்கைகள் என்கிற தலைப்பை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதை குறித்து வேதத்தில் இருக்கிறது என்பது நாங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து அல்ல. மாறாக அவர்களையும் பொது தளத்திலே அல்லது பொதுவான ஆலய ஆராதனைகளிலே காணப்படுவதற்கும் அவர்களுக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கும் எத்தனை வருடங்களுக்கு முன்பதாகவோ அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை வேதம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் சுட்டி காட்டுவதற்காகத்தான் அவைகளை வெளியிடுகிறோம். இப்பொழுதும் இந்த விவசாயம் என்கிற தலைப்பு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த காலகட்டங்களிலே இவ்வளவு நவீன வளர்ச்சிகள் உண்டாயிருக்கிற காலங்களிலே இந்த விவசாயத்திற்கும் அவைகளை சார்ந்திருக்கிற தொழில்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவத்தை உலக நாடுகள் கொடுக்கின்றன என்பதை நாம் அடிக்கடி செய்திகளில் கேள்விப்படுகிறோம். அவைகளிலே இருக்கிற நன்மைகளையும் தீமைகளையும் குறித்து பேசுகிறதையும், ஏன் இந்திய தேசத்திலே கூட அந்த விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த விவசாயத்தை குறித்து வேதம் எப்படிப்பட்டதாய் நமக்கு சொல்லித்தருகிறது, இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து நாம் கொஞ்சம் திட்டமாய் அறிந்து கொள்ள நமக்கு உதவியாக இன்றைய தியானம் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது வசனம் இப்படி சொல்கிறது, அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்பதாக ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே ஆதாமை குறித்தும் அவனுடைய மகனாகி காயினை குறித்தும் வரும்பொழுதே, காயின் பலியிட்டவைகள் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே விவசாயம் என்பது ஆதியாகம புஸ்தகத்திலேயே அறிமுகப்படுத்தப்படுகிறதையும், நல்லவைகளை மறுத்தான் தீவைகளை மறுத்தான் என்பதையும் அந்த வேதவசனத்தின் மூலமாக நாம் கண்டுபிடிக்க இயலுகிறது. அதற்கு பிறகு இந்த புதிய பகுதியை நாம் வாசித்தோமே, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது என்பதாக ஈசாக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். வயல்வெளிக்கென்று அந்த கிராமங்களிலே போனால் நல்ல விளைந்திருக்கிற வயல்வெளிக்கென்று ஒரு நல்ல வாசனை இருக்கும். அதை எல்லாரும் விரும்புவார்கள். எல்லோருக்கும் அது நிச்சயமாக பிடிக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கும் கூட அந்த வாசனை நிச்சயமாகவே பிடிக்கும். விளைந்திருக்கிற தானியங்களினாலே உண்டாயிருக்கிற வாசனையும் அங்கே இருக்கிற அந்த தாள்களுடைய வாசனையும் மிகவும் நேர்த்தியாய் அந்த வயல்வெளியின் ஊடாகி போகிறவர்களுக்கு வீசுகிறதை நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாசனையை அறிந்து விளைந்திருக்கிறதை கண்டுபிடிக்கிற பக்குவத்தை ஈசாக் அடைந்திருந்தான் என்பதை இதன் மூலமாய் நாம் நிதானிக்கலாம். இந்த நாட்களிலே எவ்வளவோ நவீன வளர்ச்சி வந்துவிட்டாலும் இப்படிப்பட்ட 100% ஆசீர்வாதங்களை தேசம் அனுபவிப்பதில்லை. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்பதாக
எழுதப்பட்டிருக்கிற வசனத்தையும் எங்களை அறிந்திருப்பீர்கள். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல முழு பலனை அடைந்திருக்கிற ஒரு வயலானது, விளைந்திருக்கிற வயலானது தனக்கென்று ஒரு வாசனை வைத்திருக்கும் என்பதை அவன் அந்த நாளிலேயே அறிந்து வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அறிவு அவர்களுக்கு உண்டாயிருந்ததை நாம் அதன் மூலமாய் கவனிக்கலாம். விவசாய வளர்ச்சிக்கு வாசனை நிச்சயமாகவே மிகவும் முக்கியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூச்சிகளோ அல்லது மற்ற வியாதிகளோ வந்திருக்கிற கனிகளோ அல்லது அந்த விளைநிலத்தில் இருக்கிற பயிர்களோ நல்ல வாசனை ஒருபோதும் வீசாது என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலங்களிலே அப்படிப்பட்ட வாசனைகள் வீசுகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. காரணம் என்று சொன்னால், ரசாயனங்களை நாம் உற்பத்தி செய்து அவைகளினாலே அந்த பயிர்களை விளைவிக்க நாம் முயற்சி செய்கிறோம். உரங்களினாலே அவைகளை நாம் விளைவிக்க முயற்சி செய்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் ஒருவேளை மக்கள் தொகை பெருக்கமாய் இருக்கும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு பிறகு வேதம் நீதிமொழி புஸ்தகம் 27:26 இப்படி சொல்கிறது, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு பொருளாதார மேம்பாட்டிற்கான வழிகளை வேதமானது அந்த நாட்களிலே சொல்லித்தருகிறதை பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்குகிற கிரயத்தையும் கொடுக்கும் என்கிற இந்த வேத வசனத்தை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், கிடாக்கள் அதிகமாய் வைத்திருக்கிறவர்கள் அதை விலைக்கு விற்றுவிடுவார்கள். ஒருவேளை இந்த நாளினுடைய கணக்கின்படி ஒரு கிடாவினுடைய விலை, நல்ல வளர்ந்திருக்கிற கிடாவினுடைய விலை 5000 என்று சொல்லி வைத்துக்கொண்டால், ஒரு 10 கிடாக்களை அவர்கள் வைத்திருப்பார்கள் சொன்னால் 50,000 ரூபாய் அவர்களுக்கு எளிமையாய் கிடைத்துவிடும். அந்த கிடாக்கள் ஒவ்வொன்றும் இரட்டை குட்டிகளை ஈனுகிறது என்று சொன்னால் அது உடனே இருமடங்கு ஆகிவிடும் என்பதை வேதம் அன்றே கணித்திருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட பொருளாதார மேம்பாட்டிற்கான வழிமுறைகளை அந்த நாட்களிலேயே வேதம் தனக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறதையும் அதை குறித்து ஜனங்களுக்கு அறிவை கொடுக்கிறதையும் நாம் காண்கிறோம். அதே போல் கம்பளி ஆடைகளை நாம் ஆட்டுக்குட்டிகள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறபடியினாலே இந்த ஆட்டுக்குட்டிகள் 2 மடங்கான ஆசீர்வாதத்திற்கு உதவும் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, வேதமானது எந்த காலத்திற்கும் பொருத்தமானது. இன்னும் நீதிமொழிகள் 14:4 எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு என்று சொல்லி மாடுகளின் வளர்ப்பின் முக்கியத்துவத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எருதுகளை குறித்தும் காளைகளை குறித்தும் அங்கே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதை குறித்து தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு என்கிற அந்த விளையாட்டு இருக்கிறதையும், காளைகளும் மாடுகளும் வயல் நிலங்களிலே விளைவிப்பதற்கான எல்லா காரியத்திற்கும் மனிதனுக்கு உற்றுத்துணையாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனங்கள் எழுதப்படுகிற காலங்களிலே காளைகளுடைய முக்கியத்துவத்தையும் எருதுகளின் முக்கியத்துவத்தையும், எருதுகள் இருக்கிறதுனாலே களஞ்சியங்கள் நிரம்பும் என்று சொல்லி போக்குவரத்து மேலாண்மையும் குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதமானது மிகவும் தெளிவுள்ளதாக இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வதற்கு அவர்களுக்கு கற்றுத்தருகிற ஒன்றாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக உபாகமத்தின் புஸ்தகம் 22:10, மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக என்று சொல்லி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களிலே கலப்பினங்களை உருவாக்குகிறதை மனிதர்கள் மிகவும் பெரிய சாதனையாய் நினைக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கலப்பினங்கள் கோழிகளிலும் ஆடுகளிலும் மாடுகளிலும் கூட உருவாக்கப்பட்டு அவைகள் ஒரு பெரிய வெற்றியை அடையாமல் தோல்வியை அடைகிறதையும், அவைகளினாலே கிடைக்கிற நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறதையும் குறித்து அறிவியலாளர்கள் பேசுகிறதையும் நாம் கேட்டிருக்கிறோம். கழுதையையும் மாட்டையும் இணைத்து உழாதிருப்பாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வசனம் இப்படிப்பட்ட கலப்பினங்களை நாம் விலங்குகளிலே உருவாக்குவதை தேவனாக கர்த்தர் விரும்பவில்லை என்கிறபடியினாலே இவைகளை எழுதி வைத்திருப்பார் என்பதை நாம் நிதானிக்க முடிகிறது. இதை குறித்ததான அறிவும் தேவனாலே அந்த நாட்களிலே கிடைத்திருந்தது என்பதை பார்க்கிறோம். பயிர்களிலே கூட ஊடு பயிராக 2 விதமான பயிர்களை நாம் விளைவிக்கக்கூடாது என்பதாக கூட வேதத்திலே வசனம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அருமையானவர்களே, இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த கொடிய நோய் காலங்களிலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி
ஒரு பெரிய குழுவை உண்டாக்கி அந்த குழுக்களின் மூலமாக இதை எப்படி நாம் கட்டுக்குள்ளாகவோ அல்லது பொருளாதாரத்தையும் வியாதியையும் சேர்த்து சரியான திசையில் நகர்த்த முடியும் என்பதற்காக அறிஞர்களை அடங்கிய குழுக்களை உலக நாடுகள் எல்லாம் நியமித்திருக்கிறதை நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்கிற அந்த ஒரு பெரிய விஷயத்தை ஆதியாகம புஸ்தகத்தில் யோசேப்பு கையாண்டான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. 7 வருஷ பஞ்சம் வந்த பொழுது அவன் என்ன செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:54 யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது என்பதாகவும், அதே போலவே தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியினாலே யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்றுன்னு சொல்லியும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். அங்கே களஞ்சியங்கள் இருந்தது என்பதாக நான் ஏற்கனவே எருதுகள் இருக்கிற இடத்துல களஞ்சியங்கள் நிரம்புங்கிற வசனமும் இந்த பகுதியும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது களஞ்சியங்களை கட்டி உணவுத்துறையை மேம்படுத்துகிற ஒரு விஷயத்தை யோசேப்பு தன்னுடைய தேசத்திலே கற்றுக்கொண்டிருந்தான். அவன் தன் தாயினத்திலும் தகப்பனிடத்திலும் வளர்க்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவன் வயல் நிலங்களுக்கு போகாதவனாக இருந்தாலும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எகிப்து தேசம் என்கிற அந்த நாட்களில் இருந்த வல்லரசு நாடாக இருந்த அந்த தேசத்திற்கான எல்லா உணவு பஞ்சத்தையும் அவன் களஞ்சியங்களை கட்டி வரியை வசூலித்து அதை ஏற்ற காலத்தில் ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த பஞ்சத்தை சமாளித்தான் என்பதாக கூட எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். உணவு மேலாண்மையை மிகவும் நேர்த்தியாய் கையாண்டதை குறித்து அந்த வேத வசனம் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் மிகவும் தெளிவுள்ளதாக இருக்கிறது. அது திராட்சை கொடிகளை பயிரிடுகிறதை பற்றி பேசுகிறது, முசுகுட்டை செடிகளை பயிரிடுகிறதை குறித்து பேசுகிறது. இவைகளிலெல்லாம் இன்றைக்கும் விவசாயத்துறையிலே உலக நாடுகளுக்கு சொட்டு நீர் பாசனத்தையும் இன்னும் விவசாயத்துறையிலே மேலாண்மையையும் இஸ்ரேல் தேசமானது கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் செய்தித்தாள்களில் வாசிக்கும் போது நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிரசங்க நாட்களிலே வயல்வெளிகளை குறித்தும் விதைகளை குறித்தும் அது விதைக்கப்படுகிற முறைகளை குறித்தும் கூட பேசியிருக்கிறதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகளிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அணைகளை குறித்து நீர் மேலாண்மையை குறித்து கூட வேதமானது மிகவும் தெளிவுள்ளதாக அநேக விஷயங்களை அது பேசுகிறதை பார்க்குறோம். அணைகளை கட்டின ராஜாக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீர் மேலாண்மையை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா என்கிற ராஜா தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பெரிய நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றி அந்த நீர் மேலாண்மை திட்டமானது இந்த நாட்களிலே பொறியியல் வல்லுநர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்த மேலாண்மை திட்டத்தை எருசலேம் தேசத்திற்கு வெளியே இருந்து எருசலேம் தேசத்திற்குள்ளாய் கொண்டு வந்தான். அதற்கான ஆதாரங்கள் வேத ஆதாரம் அல்ல, சரித்திர ஆதாரங்கள் இன்னும் கூட காண கிடக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, கிணறுகளை வெட்டுகிறதும் யாக்கோப்பு வெட்டின கிணத்திலே சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுத்தால் என்பதையும் குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நீர் மேலாண்மையிலும் அந்த பாலைவனத்தின் நடுவில் அவர்கள் மிகவும் வளர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில், வளர்ந்திருக்கிற நாட்களில், நவீனத்துவம் பெருகி இருக்கிற நாட்களிலே விவசாயத்துக்குரிய முக்கியத்துவங்களானது எல்லா நாடுகளிலும் சரியளவில் கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால் அது நாம் யோசித்து பதில் சொல்ல வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. வேதமானது மனிதனுடைய உணவு தேவையையும் அவனுடைய ஆன்மீக தேவையையும் சரி அளவிலே பூர்த்தி செய்கிற ஒன்றாய் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ என்று சொல்லி இயேசு சொன்னதிலிருந்தே மனிதனுக்கு உணவு தேவை மிகவும் முக்கியமானது என்பதை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். விவசாயம் மேம்படுவதற்கு நாம் இயற்கை சார்ந்திருக்க வேண்டும் என்று வேதமானது அந்த நாட்களிலே சொன்னது என்பதைத்தான் இந்த நாளினுடைய முக்கிய செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இரசாயனங்கள் உலகத்தை அழிக்கிறது, ஆனால் இயற்கையோ உலகத்தை பாதுகாக்கிறது. அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும்போது தேவன் செழிப்பான ஒரு நல்ல வளமையான பூமியை நமக்கு மட்டுமல்ல நமக்கு பின் வருகிற நம்முடைய சந்ததிக்கு நாம் விட்டு போவதற்கு உதவி செய்வார் என்பதிலே ஐயமில்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.